வெல்கம் டு சேலம் அம்மா சமையல். நான் உங்கள் கோமதி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, சிப்ஸ் சிக்கன் 65. சிப்ஸ் சிக்கன் 65 அப்படியான்னு கேட்பீங்க. ஆமாங்க, இப்போ நம்ம லேஸ் சிப்ஸ் வாங்கினோம் பார்த்தீங்களா, அதை வச்சு நான் வந்து சிப்ஸ் 65 பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சிக்கன் நான் வந்து போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். 4 முட்டை, மிளகாய்த்தூள், கரம் மசாலா, பெப்பர், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், லெமன், கஸ்தூரி மெத்தி. அப்போ லேஸ் சிப்ஸுங்க. இப்போ முதல்ல நம்ம இதை எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். சிக்கனும் நான் போட்டுக்கிறேன். லெமன் இது 1/2 லெமன் நான் விட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், கஸ்தூரி மெத்தி, கரம் மசாலா, சில்லி பவுடர், பெப்பர், உப்பு தேவையான அளவு. எக் மட்டும் இதில் நான் இப்போ உடச்சு விட்டுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ 2 முட்டையை நான் உடச்சி ஊற்றிருக்கேன். 1 முட்டை வச்சுருக்கேன், பத்தலைன்னா அப்போ நான் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 முட்டையை மட்டும் நான் உடச்சி ஊற்றிட்டேன். அடுத்து சிப்ஸு. இப்போ இந்த சிப்ஸ் நல்லா வந்து கூல் பண்ணிக்கணும். இதில் போட்டிங்க அப்படின்னா நல்லா நமக்கு நல்லா பொடி பொடியாக கிடைக்கும். அதெல்லாம் நான் இதிலேயே போட்டுக்கிறேன். இப்படி உங்கள் வீட்டில் இது இல்லை அப்படின்னா நீங்கள் மிக்ஸியில் கூட போட்டுக்கலாம். ஆனால் மிக்ஸி நல்லா தொடச்சிட்டு இப்போ 2 சித்து விடுங்க போதும். ஓகே, இப்போ நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ரேஸ்ட்டு பண்ணால் ஓகேங்க. இப்போ வந்து ஒரு சிக்கன் பீஸ் எடுத்துக்கோங்க. இதை எப்படி வந்து நான் டிப் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த சிக்கன் பீஸ் எடுத்துக்கோங்க. இதை வந்து இந்த எக் நான் உடச்சி விட்ருக்கேன்ல, அதை நல்லா கலக்கிட்டு எக்கில் அப்புறம் இந்த சிப்ஸில் அப்படியே எடுத்து போட்டு இப்படி நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணி பிளேட்டில் வச்சுருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இது வந்து எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ எண்ணெயில் போடுறேன். சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இந்த லேஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதிலே தான் ஒட்டிகிட்ருக்கேன். எப்படியும் 2-3 பீஸ் அப்படியே தனியாக பிரிஞ்சதோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்குது சிக்கனு. நான் கலர் பவுடரில் ஆட் பண்ணவே இல்லை. ஸோ அப்பயே பார்த்தீங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. கிறிஸ்பியான ஒரு சிக்கன் 65 ரெடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துட்டீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஓகே, கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அது இன்னொன்று, உங்களோட கமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். அப்போ தான் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.